கொசு கடி தாங்க முடியல ராணிமா. அப்பா வாங்கிட்டு வந்த கொசு பேட் வேஸ்ட், சார்ஜே நிக்க மாட்டேங்குது. அதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவற? பின்ன டென்ஷன் ஆவாம நான் படிக்க வேண்டாமா? சரி இரு இரு இரு, பொறுமையா இரு பொறுமையா இரு. என்ன பண்ற? ஆற கொஞ்சம் பொறுமையா பாரு. இப்ப பாரு, இந்த எலுமிச்சை பழத்தை ரெண்டா கட் பண்ணிட்டேனா, கிராம்பு இதுல ஒன்னு ரெண்டு. இந்த பாரு, எலுமிச்சை பழத்துக்கு ஒரு குணம் இருக்கு, கிராம்புக்கு ஒரு குணம் இருக்கு. இந்த மாதிரி எலுமிச்சை பழத்துல இடி பக்கத்து பக்கத்துல கிராம்ப சொருவி எந்த ரூம்ல கொசு அதிகமா இருக்கோ அங்க போய் வச்சிடணும். வச்சிட்டா கொசு ஓடி போயிடும். என்னி அரை மணி நேரத்துல நீ பாரு கொசு வருதா இல்லையான நீ ஏன் எங்கிட்ட வந்து சொல்லுவ? கொண்டு போய் ரூம்ல வை, இன்னொன்னு ஹால்ல வை. ராத்திரி பூரா கொசுவே வராது போ. நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல ராணிமா. என் கிளாஸ் பசங்க எல்லாம் காயில கொளுத்துறோம், ஆயில்மெண்ட தடவுறோம், கொசு மேட்ட கொளுத்துறோன்னு ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. ஆனாலும் எல்லார் வீட்லயும் கொசு தொலை தாங்க முடியலையா. நீ போய் வை, அப்புறம் சொல்லு கொசு வருதா இல்லையான போ. நாளைக்கு உன் பிரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லு, சரியா? உங்களுக்கு எதெல்லாம் ராணிமா கிட்ட கேட்கணுமோ அதெல்லாம் இந்த ஐடிக்கு எழுதுங்க, அது எல்லாம் ராணிமா உங்களுக்கு சொல்லுவாங்க. ராணி ஸ்பெஷல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.